சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 171 அது பற்றி அந்த நியூஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே சரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி தந்தியில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேஜ்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 171 படத்தை வந்து லோகேஷ் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பேஜில் வந்து அவங்க வந்து சொன்ன பிறகு இன்னுமே அதற்கான அந்த மவுஸ் அப்படிங்கிறது வந்து எகிரிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலைவர் 169 ஜெயிலர் இந்த படத்துடைய ஷூட்டிங்கே இன்னுமே சரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் இருக்குது. இன்னும் இந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இனிமேல் வந்து நடக்க வேண்டியது இருக்கு. இன்னும் ஜெயிலரே முடியலை, ஆனால் அதுக்குள்ளே வந்து எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்களேன். ஜெயிலர் முடிஞ்ச பிறகு லால் சலாமுக்கு ஷூட்டிங் போகணும், அந்த படத்திற்கான பேட்ச் ஒர்க்கு ரிலீஸ் அது இதுன்னு இருக்கு. தலைவர் 170 சரிங்களா, அதாவது நம்ம டிஜே ஞானவேல் அவர்களுடைய அந்த திரைப்படம், அதில் வந்து தலைவர் வந்து ஒரு காப்பாக நடிக்கிறார்ல. ஸோ அந்த படத்திற்கான ப்ரொடக்ஷன் எவ்வளோ இது இருக்குது பாருங்களேன். இன்னுமே சரி அவரோட கையில் 3 திரைப்படங்கள் இருக்குது. இப்போ 4வது திரைப்படமாக தலைவர் 171 டைரக்டட் பை லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை வந்து நம்ம தலைவர் மேலே வந்து இப்போ வந்து குத்தி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து உண்மையா ஃபேக்கா அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மை தாங்க. ஒரு டாக் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த தலைவர் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் லோகேஷோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்த டைமில் ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்களா, அப்போவே வந்து இந்த படம் வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க, ரஜினி சார் வந்து நடிக்கலை, கமல் தான் நடிக்க போகிறார், அதான் விக்ரம்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்லாம் இப்போ வந்து 2020 அந்த டைமில் அப்போவே நம்ம சேனலில் வந்து சொன்னோம். 21 சாரி அந்த டைமில் வந்து சொன்னோம், இல்லைங்க இந்த இப்போ கமல் நடிக்கிறது வந்து அந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொன்ன கதை கிடையாது, அது கமலுக்குன்னு சொன்ன கதை, ரஜினி சாருக்குன்னு சொன்ன கதையில் வந்து ரஜினி சார் தான் நடிப்பார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடக்கும், லோகேஷ் வந்து பண்ணுவார், தலைவர் வந்து கண்டிப்பாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வர நம்ம அதில் வந்து ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்கும், அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தலைவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒன்று, தலைவர் வந்து லோகேஷ் ரொம்ப பிஸியாக இருந்தார், தலைவருமே பார்த்தீங்கன்னா உடனே அந்த கதையில் வந்து நடிக்க வேண்டாம், ஒரு 2 படம் கழித்து நடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணியிருந்தனால தான் வந்து இத்தனை நாள் வந்து வேறு திரைப்படங்கள் அடிப்போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். தலைவர் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி சொல்லியிருக்காரு, லோகேஷுமே அதெல்லாம் வந்து சொன்னதாக வந்து நியூஸ் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை வந்து தலைவர் கேட்டு அதுக்கடுத்து அவர் மேற்படி என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்தலாம். அந்த தலைவர் 171 லோகேஷா இல்லை அதுவும் ஆள் மாற்றம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து எல்சியு அப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க, அதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அது இல்லாமல் இன்னொரு விஷயம்னா இது வந்து 2020 வந்து சொன்ன கதை சரிங்களா, அந்த மாஸ்டருக்குலாம் முன்னாடி அந்த டைம்லன்னு சொல்லலாம்ல. ஸோ அதனால் அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.